பாரம்பரிய சமையல். கருப்பட்டி இட்லி. கருப்பட்டி இட்லி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி மாவு, கருப்பட்டி, தேங்காய் துருவல், சிறுபருப்பு, முந்திரி, ஏலக்காய்த்தூள், நெய், இந்துப்பு. இது வந்து மாவு நம்ம எப்பவுமே அரைக்கிற மாதிரி அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி புளிக்க வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். நான் இதில் வந்து சிறுதானியெல்லாம் போட்டு தான் அரைச்சி, எப்போவுமே நான் வீட்டுக்கு பண்ணும்போது சிறுதானியெல்லாம் போட்டு தான் அரைப்பேன். அந்த மாதிரி அரைச்ச மாவு தான் இது. நல்லா புளிக்க வச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கருப்பட்டியை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. பாகு எடுக்க வேண்டாம், கரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவி வச்சுக்கணும். சிறுபருப்பை வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது வேணும். நெய் கொஞ்சம், இந்த இட்லி தட்டை தடவுறதுக்கு நெய் வேணும். இப்போ வந்து நம்ம இட்லி முதல் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி நம்ம நெய்யை தடவி அதில் வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டிலலாம் இது பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ மாவு கரைச்சிக்கலாம். இந்த மாவில் வந்து கருப்பட்டி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொதிக்க வச்சு அந்த கருப்பட்டியை வந்து இதில் ஊற்றி கலக்கிக்கணும். மாவு வந்து கட்டியாக அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி வேண்டாம். இப்போ இந்த கருப்பட்டி ஊற்றும் போது அது இதுவாயிரும், தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சிக்கோங்க. இது வெல்லம் போட்டும் செய்யலாம், ஆனால் கருப்பட்டி வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கருப்பட்டி அச்சு அந்த அளவு ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது கூட பொடியாக நறுக்குன முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இது முந்திரி வந்து அந்த இட்லியில் நடுவில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் நெய்யில் வறுத்து கூட போடலாம், நான் அப்படியே சும்மா சேர்க்குறேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் இருக்கட்டும். கருப்பட்டி கரைச்சி சூடாக ஊற்றாதீங்க, நல்லா ஆற வச்சு ஊற்றுங்க. இது வந்து கிராமப்புறங்களெல்லாம் செய்வாங்க, எங்கள் அம்மா இது செஞ்சு கொடுப்பாங்க அடிக்கடி. இது சண்டே ஆனால் எங்கள் அம்மா இதை சண்டே ஆனால் இது தான் எங்கள் வீட்டில் டிஃபன். அந்த காலத்தில் கிராமத்துலலாம் ரொம்ப ஃபேமஸ். இதை வந்து விவிகோன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நெய் எடுத்து தட்டில் தடவிக்கலாம். இது எண்ணெய் தடவலாம், எண்ணெய் வாசனை வரும். இது இனிப்பில் நெய் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்த பிறகு ஊற்றி வைங்க. கொதித்த பிறகு ஊற்றி வச்சா தான் 10 நிமிஷத்தில் கரெக்டாக 10 நிமிஷம் வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நீங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் கொதித்த பிறகு ஊற்றி வைங்க. இப்போ இந்த இட்லி மேலே கொஞ்சம் தேங்காய் தூவிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த வறுத்த சிறுபருப்பையும் தூவிக்கோங்க. முந்திரியை வந்து இந்த மாவில் போடலைனாலும் நெய்யில் வறுத்துட்டு இந்த மாதிரி மேலே தேங்காய் துருவி போடுறோம் இல்லைங்களா, அப்போ கூட போட்டுக்கலாம். மேலே கூட இந்த முந்திரியை போட்டுக்கலாம். Thank you.
பத்து நிமிஷம் கழித்து நான் வெந்துடும், பத்து நிமிஷத்தில் வெந்துடும், இறக்கி பார்க்கலாம். இது இட்லி பாத்திரத்துலேயும் செய்யலாம், நான் மண்சட்டையில் செய்யணுன்றதுக்காக இப்படி செய்கிறேன். இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பார்க்கணும் வெந்துருச்சுன்னு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு குச்சியோ ஸ்பூனோ ஏதோ வச்சு இப்படி அழுத்தி பார்த்தீங்க, உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா கரண்டியில் ஒட்டாமல் வரும், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லியை பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த கரண்டியை வந்து ஸ்பூனை வந்து தண்ணியில் தொட்டு இது பண்ணுங்கள், இல்லைன்னா ஒட்டும், தண்ணியில் நினச்சிட்டு எடுங்கள்.